இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாவான தான் ட்விட்டர் ஒரு 18+ வெப்சைட்டாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக என்னாலையும் தான் நம்ப முடியல. பட் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்குது. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன் அப்படி மாற்றினாங்க, அப்படி மாறிச்சா உண்மையா, இந்தியாவில் அப்படி நடந்துச்சா, யாரோட வீடியோவில் அப்படி பண்ணாங்க, அவங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டெக் நியூஸ் அப்டேட்ஸை ஒரு நாளைக்கு 3-4 வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் டெக்கில் இன்ட்ரெஸ்டடான பெருசராக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் குயிக் அண்ட் ஸ்பீடாக கிடைக்கும். ஸோ நீங்கள் டெக் நியூஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஏன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தகவலையுமே தெரிஞ்சுக்காமல் விட மாட்டீங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான டெக் லவருக்கு கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போவே ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவாகட்டும், அதுக்கு பேர் ஒரு மைக்ரோ பிளாகிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட மைக்ரோ பிளாகிங் வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ட்விட்டர் அப்படிங்கிறதுல நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், அப்படி சொல்கிறது எலெக்ஷன் பார்ட்டிஸ் ஆகட்டும், நிறைய பெரிய விஐபிலாம் ட்விட்டரில் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ இந்தியாவோட பிரதமர் மோடி ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், யாராகட்டும் சரி, ட்விட்டர் இல்லாத பெரிய விஐபி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணும்போது ட்விட்டரில் தான் ரொம்ப, இப்போ நம்ம எலான் மஸ்க்கே எடுத்துக்கோங்க, எலான் மஸ்க் ட்விட்டர்லலாம் ட்விட்டரில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் அவர் சொல்கிறாரு, அவரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், எனக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே சொன்னாரா இல்லை வேறு யாரும் சொன்னாங்கன்னு தெரியல. பட் இன்ஸ்டாகிராமில் எலான் மஸ்க்கு ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது, ஃபேக் அக்கௌண்ட் வேணால் இருக்கும், பட் அவருக்குன்னு ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் கிடையாது. அவரோட பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அக்கௌண்ட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இல்லை. பட் ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா எலான் மஸ்க்கு ட்விட்டரில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், ட்விட்டரையே வாங்கணும்லாம் நினச்சிருக்காரு. ஸோ அந்த டைமில் ட்விட்டரோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உலகத்திலேயே பெரிய பணக்காரர் அவர் வந்து ஒரு ட்விட்டர் சின்ன கம்பெனியை வாங்கணும், எப்படி சொல்கிறது, நமக்கு அது பெரிய கம்பெனி தான்ப்பா, நம்ம மீடியா மிடில் கிளாஸு நமக்கு அது பெரிய கம்பெனி தான், நான் இல்லைன்னு நான் சொல்லேன். பட் எலான் மஸ்க்கு அது ஒரு பெரிய கம்பெனியே கிடையாது, அது ஒரு குட்டி கம்பெனி தான். எலான் மஸ்கோட கம்பெனியாக 7-8 இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் ஒரு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, டெஸ்ட்ல அப்படிங்கிற கம்பெனிலாம் வச்சு பார்க்கும்போது இது வெறும் ஒரு ஆப், ஓகேவா, சின்ன ஆப் கம்பெனி தான் ஓ அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ட்விட்டரை எவ்வளோக்கு வாங்கினேன் சாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 40 பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான். பட் எலான் மஸ்கோட நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இது வெறும் அவருக்கு குட்டி தானே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10% தானே போகுது அவருக்கு. ஸோ அதனால் அவருக்கு அது சின்ன அதுதான். அதனால் உலகத்தின் பெரிய பணக்காரர் வந்து ட்விட்டரை வாங்க போகிறார் அப்படிங்கும்போது அதுக்கான ட்விட்டரோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ட்விட்டரோட ஸ்பேம் அக்கௌண்ட்ஸ் வெறும் 5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்விட்டர் அஃபீஷியல் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரிஜினலாக ட்விட்டரோட ஸ்பேம் அக்கௌண்ட் 20+ இருந்துச்சு, ஓகேவா, 21-22 அந்த சம்திங் இருந்துச்சு ஸ்பேம் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதன் காரணமாக சொல்லி நம்ம எலான் மஸ்க் சார் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதனால ட்விட்டரோட இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷேர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸுக்கு தான் செல்லாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக ட்விட்டரை என்னவா மாற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு 18+ வெப்சைட்டாக மாற்றணும்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க, ஓகேவா, ஒரு ஆபாச இணையதளமாக மைக்ரோ பிளாகிங் வெப்சைட்டை மாற்றணும்னு நினச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரோட யூசர்ஸ் அமௌண்ட்டு கட்டி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது அப்டேட்டை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்தியாவில் நடந்துச்சு, ஓகேவா, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவில் நடந்துருக்கு. பட் இந்தியாவோட அஃபீஷியல் இந்தியாவோட போலீஸ் எல்லாமே இது பண்ணது பேரில் கிட்டத்தட்ட 57,000 இந்த மாதிரி அக்கௌண்ட்டை அவங்க பேன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. டெல்லியில் இருக்கிற காவல்துறை ஆணையம் வந்து ட்விட்டர்கிட்ட பேசினது அப்படிங்கிற பேரில் ஒரு 57,000 பேர்த்தோட லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி சின்ன பசங்களோட வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண
57,000 பேர்த்தோட லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அவங்களோட கணக்கெல்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அவங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லி சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.